தொண்டர்களின் மகிமையை பற்றி பேசும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆகவே இவனை பிடித்து கொண்டு கரையேறி கொள்ளலாம் என்று வருவார்கள். மனம் தூயாருக்கு எச்சனென்றாகும், என தூயாருக்கு இல்லை நன்றாகவினை. நல்ல செயலாம் செய்யலாம். இப்போ அன்பர் மாதவன் சொன்னது 10,000 பேர் 12,000 பேர்னா எத்தனை அன்பர்கள் இருக்கிறார்கள் இங்கே? அன்னதானம் தினம் 10 மூட்டை 5 கொண்டு வெளியே போவார்கள். உயர்ந்த பண்புள்ள பிள்ளைகள், உயர்ந்த தொண்டர்கள். இங்கே அன்னதான செய்கிறோடைய தொண்டர்கள். இங்கே சமைக்கப்பட்ட உணவை, இரவு பகல் நல்ல கஷ்டப்பட்டு உணைக்க சமைக்கப்பட்ட உணவை பல அன்பர்கள் கிராமந்தோறும் கொண்டு போவார்கள். அவன் நீடு வாழ வேண்டும், அவன் நீடு வாழ வேண்டும் என்று மனதில் நினைப்பேன். அவன் நீடு வாழ வேண்டும். எத்தனை துன்பம் வந்தாலும் அந்த துன்பத்தை உடைத்து அவனை காப்பாற்ற வேண்டும். ஆசா ஞானப்படினை கேட்பேன். உயர்ந்த பிள்ளைகள், நீர் அந்த பிள்ளைகளுக்கு அருள் செய்யணும்னு கேட்பேன். அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் தாங்கிக் கொள்ளும் சக்தி ஆசான் திருவுருளால் கிடைக்கிறார்கள். அதுபோன்ற பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள். மனம் தூயாருக்கு எச்சனென்றாகும், இனம் தூயாருக்கு இல்லை நன்றாக. நல்ல செயல் பூரா நடக்கும். நல்ல மனம் இருந்தது, நல்ல பண்புள்ள தொடர் வந்தார்கள். நற்காரியை நடப்பதற்கு கூட்டு முயற்சி வேண்டும். அதெல்லாம் ஆசா ஞானபண்டியர் அழைப்பப்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள். ஆக நீடு வாழ வேண்டும். ஆகவே இந்த தூய்மையான எண்ணத்தை தந்தவன் ஆசா ஞானபண்டிதன் திருமல் தேவன் அகத்தீசன் போன்ற சார்ந்திருப்பது உயர்ந்த மக்களோடு சார்ந்திருந்தால் அன்றி இது போன்ற வராது. ஆக இது இந்த அதிகாரம் இன்னும் எத்தனை மணி நேரம் வேணாலும் பேசலாம், எத்தனை கவி இருக்கு. ஆகவே ஜென்மத்தை கடைத்திட்டுவதற்கு சான்றோர் தொடர்பில்லை என்றாலும் காலை எழும்போதே ஓம் மகத்தி சாயினம, ஓம் நந்தி சாயினம, ஓர் அம்மலிங்க சாமிகளே, மாணிக்க வாசகா, தாய்மார் சாமிகளே, பட்டத்தரையா, பத்திரிகைநாதரே, திருஞான சம்பந்தரையா, திருநாவுக்கரசரையா, பதஞ்சலி முனிவா, அருணகிரிநாதா, பெரியவங்களாக இருக்கீங்க. பாவியை மீண்டும் பிறவியாக வராது, மீண்டும் மீண்டும் பிறப்பதற்கு உரிய கொனைக்கடியிடம் இருக்குது. நீங்கள் எனக்கு அருள் செய்யணும்னு கேட்டால் பெரியவர் தொடர்பு வந்துவிட்டது என்று நன்றி. அவர் தொடர்பு வைத்து கொண்டும் தொடர்பு வைத்துக்கொள்ள வறுமை தீரும். ஞானிகளை பூஜை செய்ய வறுமை தீரும், செல்வம் பெருகும், நல்ல சிந்தனை வரும், ஜென்மத்தை கடைத்திட்டுக் கொள்ளலாம் என்று சொல்லி இந்த சிற்றினம் சேராமல் என்ற அதிகாரத்துக்கு ஏதோ மனதில் என் மனசில் எப்போதைய கல்வி இல்லாதவன் நான் எனக்கு தெரிந்ததை சொல்லியிருக்கிறேன். அதில் குறைகள் இருக்கலாம், ஏன்னா போதிய கல்வி இல்லாத அதில் குறை இருக்க தான் செய்யும். கற்று வந்த பெரியோர்களும் தாய்மார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவுடை வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.